ஹாய், ஹலோ, வெல்கம் டு இட்ஸ் பி தினேஷ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வீலுக்கோ ஃபங்க்ஷன் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இந்த வீடியோ நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன், மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் கிளிக் பண்ணியிருக்கேன். அப்போ தான் நான் புதுசாக போடுற அப்லோட் பண்ணுற ஒவ்வொரு வீடியோவுக்கும் நோட்டிஃபிகேஷன் வரும். அதே மாதிரி இந்த வீடியோ எண்டு வரைக்கும் பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். அதே மாதிரி உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகேவா? ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இந்த எங்கிட்ட வந்து ஒரு இந்த மாதிரி ஒரு சேல்ஸ் டேட்டா இருக்குது. ஸோ இந்த சேல்ஸ் டேட்டாவில் நான் இன்றைக்கி பண்ண போகிறது விலுக்கப் தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ விலுக்கப் அப்படின்னா என்னென்னா, நம்மக்கிட்ட ஒரு பெரிய டேட்டா இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, ஒரு பெரிய செட் ஆஃப் டேட்டா இருக்குது. அந்த டேட்டாவில் எனக்கு வேணுங்கிற டேட்டாவை மட்டும் லுக்கப் பண்ணி எடுக்கணும். ஸோ வி லுக்கப் அப்படிங்கிறது வெர்டிக்கல் லுக்கப். ஸோ அதே மாதிரி ஹரிசாண்டல் லுக்கப்னு இன்னொன்று இருக்குது, அதை நம்ம செப்பரேட் வீடியோவில் பார்ப்போம். ஸோ வி லுக்கப் தான் வந்து 90% வந்து எல்லாருமே யூஸ் பண்ணுவாங்க. ஸோ எல்லா ரிப்போர்ட் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கும் வி லுக்கப் வந்து ஒரு மேஜரான பிளேஸாக இருக்குது. ஸோ வி லுக்கப் தெரிஞ்சிருந்தது அப்படின்னா, நீங்கள் வந்து ஒரு எவ்வளோ பெரிய டேட்டாவாக இருந்தாலும் அதை வந்து ஈஸியாக நீங்கள் ஆர்கனைஸ் பண்ணிடலாம், ஈஸியாக நீங்கள் வந்து ஃபில்டர் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ இன்றைக்கி நம்ம ஒரு டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் லாஜிக்ஸ் எல்லாம் வச்சு பார்க்கலாம். ஸோ விலுக்கப் வந்து நீங்கள் எக்ஸல் அண்ட் கூகுள் ஷீட் ரெண்டுலேயுமே வந்து சேம் மெத்தட் தான். ஸோ கூகுள் ஷீட்டில் கொஞ்சம் ஒரு சில இது மட்டும் ரெண்டுக்கும் கொஞ்சம் ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது. அந்த டிஃப்ரென்ஸ் என்னங்கிறத இந்த வீடியோட லாஸ்ட்டில் சொல்கிறேன். ஓகேங்களா? ஓகே, நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ என்கிட்ட இந்த மாதிரி ஒரு சேல்ஸ் டேட்டா இருக்குது. ஓகேவா? ஸோ இந்த ஒரு சேல்ஸ் டேட்டாவில் பிராண்ட் இருக்குது, எம்ப்ளாயி நேம் இருக்குது, ஸோ சேல்ஸ் வேல்யூஸ் இருக்குது. ஓகேவா? இதில் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் எம்ப்ளாயி நேம்ஸில் என்கிட்ட ஸ்மித்து வேணும். ஸோ ஸ்மித்து மட்டும் எவ்வளோ சேல்ஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி வேணும். என்னப்பா சொல்கிறேன், இங்கே பக்கத்துலேயே இருக்கே, ரொம்ப ஈஸியாக இருக்குது, நம்ம ஜஸ்ட் காப்பி பண்ணி போட்டுடலாம், இது கூட பண்ண முடியாதா, இதுக்கு எதுக்கு ஃபார்முலா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அதுதான் இல்லை. ஸோ இந்த மாதிரி ஈஸியாக பக்கத்தில் இருந்ததுன்னா ஓகே. இப்போ உங்கள்கிட்ட ஒரு 1000 rows ஆஃப் டேட்டா இருக்குது அப்படின்னு சொல்லி வச்சுக்கோங்க. ஸோ அந்த 1000 rows ஆஃப் டேட்டாவிலேருந்து ஒரு பர்டிகுலர் பேரை மட்டும் நீங்கள் ஃபில்டர் பண்ணி எடுக்கணும். அந்த பர்டிகுலர் பேரோட சேல்ஸ் டேட்டாவோ இல்லை பர்டிகுலர் காலம் ஒரு வேல்யூஸ் மட்டும் நீங்கள் எடுக்கணும் அப்படின்னா, அந்த டைமில் தான் இந்த விலுக்கப் வந்து ரொம்ப ரொம்ப உங்களுக்கு வந்து கை கொடுக்கும்னு சொல்லலாம், உங்களோட ஆபத்தில். ஓகேவா? ஓகே, இப்போ நீங்கள் இங்கே கிளிக் பண்ணிவிட்டு ஃபார்முலா டைப் பண்ணுங்கள். ஈக்குவல் டு வி லுக் அப்படின்னு சொல்லி போட்டிங்கனாலே உங்களுக்கு விலுக்கப் ஆட்டோமேட்டிக்காக இங்கே வந்துருச்சு. ஜஸ்ட் ஒரு டேப் மட்டும் அழுத்துங்க. இப்போ இதோட விலுக்கப்போட சின்டாக்ஸ் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சர்ச் கீ, ரேஞ்ச், இண்டெக்ஸ். ஓகேவா? ஸோ சர்ச் கீ அப்படிங்கிறது ஒன்றும் கிடையாது. ஸோ சர்ச் கீங்கிறது எது வந்து நம்ம வந்து லுக்கப் பண்ணணும். ஸோ எனக்கு வந்து இந்த இடத்துல ஸ்மித் அப்படிங்கிறதோட வேல்யூஸ் தான் எனக்கு வேணும். ஓகேவா? ஸோ கமா ரேஞ்ச். ஸோ எந்த ரேஞ்சில், ஸோ இந்த செட் ஆஃப் டேட்டாவில் தான் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ கமா உனக்கு அது எத்தனாவதாக இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குது. எனக்கு இங்கே எம்ப்ளாயி இது வந்து எனக்கு இந்த டோட்டல் சேல்ஸோட காஸ்ட்டு தான் எனக்கு வேணும். ஸோ அது வந்து ரோ நம்பர் காலம் நம்பர் 3 இருக்குது. ஸோ 1, 2, 3. ஓகேவா? ஸோ 3 கமா உனக்கு எக்ஸாக்ட் மேட்சாக வேணுமா இல்லை ரிலேட்டிவாக வேணுமா அப்படின்னு சொல்லி கேட்குது. எக்ஸாக்ட் மேட்ச் அப்படின்னா ஜான் அப்படின்னு சொல்லி என்ன இருக்கோ அது அப்படியே இருந்தால் மட்டும்தான் அது வந்து எடுத்து தரும். ஓகேவா? ஸோ அப்படி இருந்தால் நீங்கள் வந்து 0 கொடுத்துக்கோங்க, இல்லை ரிலேட்டிவாக எனக்கு ஓரளவுக்கு அப்ராக்சிமேட்டாக இருந்தால் ஓகே அப்படின்னா 1 கொடுத்துக்கணும். ஓகேவா? ஸோ க்ளோஸ் பண்ணி நான் இங்கே என்ட்ரு கொடுக்குறேன். ஓகேவா? ஸோ என்ட்ரு கொடுத்ததும் எனக்கு வந்து என்ன வந்திருக்கு, ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எல்லாமே கரெக்டாக இருக்குது, ஏன்டா அப்படி வந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நீங்கள் கொடுத்த ரேஞ்சை நீங்கள் போய் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இங்கே இங்கே செலக்ட் ஆயிருக்கு. ஸோ காலம் 7 செலக்ட் ஆயிருக்கு. ஓகேவா? ஆனால் நம்ம தேடிட்டு இருக்க இந்த நேமுங்கிறது காலம் பியில் இருக்குது. ஓகேவா? ஸோ எப்பவுமே இது ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க, நீங்கள் என்ன தேடுறீங்களோ அது வந்து உங்களோட ரேஞ்சில் ஃபஸ்ட்டு காலமாக இருக்கணும். இங்கே வந்து எனக்கு இங்கே பி தான் வந்து அந்த நேம் இருக்குது. ஸோ என்னோடய ரேஞ்சு வந்து பியிலேருந்து தான் ஸ்டார்ட் ஆகணும். ஓகேவா? ஸோ இங்கே நான் ஏலேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இந்த ஏ காலம் வந்து எனக்கு இந்த இடத்துல எனக்கு இது தேவையில்லை. ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன், ஸோ ஏக்கு பதிலாக நான் பின்னு மாத்துறேன். இப்போ எனக்கு பியும் சியும் மட்டும் வந்தால் போதும். எனக்கு பியில் வந்து நேம் இருக்குது. ஸோ எனக்கு தேவையான டேட்டா வந்து சியில் இருக்குது. ஓகேவா? ஸோ பியும் சியும் மட்டும் நான் கொடுத்து என்ட்ரு கொடுத்தேன் அப்படின்னா உங்களுக்கு வந்து திரும்ப எரர் வருது. ஏன் அப்படின்னா, இப்போ நான் மாற்றினதுக்கப்புறம் இந்த இடம் வந்து இப்போ எனக்கு
சேல்ஸுங்கிறது எனக்கு எத்தனாவது காலமில் இருக்குது, ரெண்டாவது காலமில் இருக்குது என்னோட செலெக்ஷனில். ஸோ முன்னாடி இது மூணை செலக்ட் பண்ணியிருந்தா அதனால் மூணாவது, இப்போ நான் இது ரெண்டை மட்டும் செலக்ட் பண்ணியிருக்கேன் அதனால் ஒன்று, இது ரெண்டு. ஸோ அதனால் இது ரெண்டு, ஓகேவா? ஸோ இப்போ நான் டைப் பண்ணி முடி என்டர் கூட கொடுக்கல, இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்துருச்சு. ஸோ ஜஸ்ட் என்டர் கொடுங்க. ஓகே, வெரி சிம்பிள், இப்படி தான் நீங்கள் எடுக்கணும், ஓகேவா? இப்போ நமக்கு தேவையான இது வந்துருச்சு, ஓகேவா? இப்போ எனக்கு அடுத்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி ஒரு மூணு பேர்த்து இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ நம்ம இப்போ ஸ்மித்தோட வேல்யூ எடுத்தாச்சு. ஸோ இப்போ எனக்கு ரெனியோட வேல்யூ வேணும் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ நான் என்ன பண்ணுறேன், ஸோ ரெனிங்கிறது இங்கே இருக்குது. ஸோ ரெனியோடது வேணும் அப்படின்னா ஜஸ்ட் நான் இதே ஃபார்முலாவில் ஜஸ்ட் நான் டவுன் மட்டும் வரேன், ஓகேவா? ஸோ அதே மாதிரியே நீங்கள் வந்து இது பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் அப்படியே ட்ராக் பண்ணிகிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ நான் இதே வேல்யூவை நான் ரெனிக்கு பதிலாக நான் சுரேஷன் மாத்திரன்னு வச்சுக்கோங்க. ஸோ சுரேஷ் இங்கே இங்கே இருக்குது, இங்கே இருக்குது. ஸோ 640. ஸோ இதே வந்து நான் ரோஸ் அப்படின்னு மாத்திரனா அப்படின்னா இங்கே வேல்யூஸ் சேஞ்ச் ஆகுது. ஸோ இந்த இந்த இது வந்து ஒரு ட்ராப் டவுன். ஸோ இந்த ட்ராப் டவுன் எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நான் என்னோடய டேட்டா வேலிடேஷன் வீடியோஸில் போட்டிருக்கேன். ஸோ அதை மறக்காமல் பாருங்கள், அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ட்ராப் டவுன் எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு தெரியும், ஓகேங்களா? ஸோ இது மாதிரி இது வந்து ஸ்டாட்டிக்காக இல்லாமல் இது வந்து ஒரு டைனமிக்காக இருக்குது. நீங்கள் ஒவ்வொரு வாட்டி மாற்றும் போது இங்கே பார்த்தீங்கன்னா இந்த E6 அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து மாறிக்கிட்டே இருக்கு, ஓகேவா? ஸோ E6 அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து இங்கே நீங்கள் வச்சிங்க அப்படின்னா, இப்போ நான் எஸ்கேப் கொடுத்துட்டு இங்கே வைக்கிறேன், இங்கே E5 இருக்குது. ஸோ இங்கே நான் வைக்கும் போது E6 இருக்குது. ஸோ அட் த சேம் டைம் இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா, இங்கே நான் சப்போஸ் வந்து நான் ஜான் அப்படின்னு சொல்லி கொடுத்தேன் அப்படின்னா இங்கே வந்துருச்சு. ஸோ ஜான் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த வேல்யூஸ் இருக்குது. ஸோ இதுக்கும் இதுக்கும் ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களோட ரேஞ்சஸ் வந்து B1 டு இந்த ரெண்டு ரேஞ்ச் இங்கிருந்து செலக்ட் ஆயிருக்கு, ஓகேவா? ஸோ இதே வந்து நான் இங்கே வரும்போது எனக்கு B2லேருந்து தான் செலக்ட் ஆயிருக்கு. இங்கே நான் கிளிக் பண்ணுறேன், இப்போ பாருங்கள் இது அப்படியே கொஞ்சம் கீழே வந்துகிட்டே இருக்குது. ஸோ நான் இதை ஒரு கட்டம் நான் அப்படியே கீழே பண்ணினேன் அப்படின்னா, இங்கே நான் காப்பி பண்ணி கீழே பேஸ்ட் பண்ணிட்டேன் அப்படின்னா எனக்கு இங்கே ஜான் வரலை. ஏன் வரலை அப்படின்னா, இப்போ நீங்கள் இந்த இடத்துல கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும் நம்மளோட செலெக்ஷன் வந்து அப்படியே கீழே வந்துகிட்டே இருக்குது. நீங்கள் கீழே ட்ராக் பண்ண அந்த செலெக்ஷன் வந்து இங்கே இருந்த செலெக்ஷன் வந்து B1 இருந்த செலெக்ஷன் அப்படியே வந்து B3 வந்துருச்சு, ஓகேவா? ஸோ இந்த தப்பு நடக்காமல் இருக்குது, அதனால தான் உங்களுக்கு என்ன வருது நாட் அப்ளிகபிள் அப்படின்னு சொல்லிட்டு வருது. ஏன் அப்படின்னா இந்த தப்பு நடக்காமல் இருக்கிறது என்ன பண்ணணும்னா, எனக்கு இந்த ஃபஸ்ட்டு வேல்யூ வந்து எனக்கு சேஞ்ச் ஆனால் பரவாயில்ல, ஏன்னா இங்கே நான் வந்து அடுத்தடுத்த செல்லுக்கு எனக்கு ரெஃபரன்ஸ் வரும், ஓகே. ஆனால் இந்த நான் கொடுத்துருக்க இந்த ரேஞ்ச் அப்படிங்கிறது வந்து என்னோடய ஸ்டாட்டிக்கான இது வந்து மாறவே மாறாது. இந்த பர்டிகுலர் ரேஞ்சுக்குள்ளேயே தான் என்னோடய செலெக்ஷன் இருக்க போகுது அப்படிங்கிறப்ப நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த வேல்யூ வந்து என்னோடய காமனான வேல்யூ. ஸோ இந்த ரேஞ்சு வந்து எனக்கு மாறக்கூடாது அப்படின்னா நீங்கள் உங்களோட கீபோர்டில் அந்த ரேஞ்சை செலக்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் F4 கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு டாலர் சிம்பிள் வரும். ஸோ இந்த டாலர் சிம்பிள் வந்துருச்சு அப்படின்னா உங்களோட ரேஞ்ச் வந்து லாக் ஆயிடுச்சுன்னு சொல்லி அர்த்தம், ஓகேவா? ஸோ இப்போ பாருங்கள் இங்கே ஜானுங்கிறது என்ன இருக்குது எனக்கு. ஸோ இப்போ நான் திரும்ப நான் ட்ராக் பண்ணுறேன், எனக்கு ஜானுங்கிறதோட வேல்யூ வந்துருச்சு, ஓகேவா? ஸோ இப்படி தான். ஸோ இது நீங்கள் என்ன பண்ணணும், இந்த பர்டிகுலர் ரேஞ்ச், இந்த ரேஞ்ச் எந்த ரேஞ்ச் நீங்கள் கொடுக்குறீங்களோ அந்த ரேஞ்ச் வந்து எப்போவுமே லாக்காக இருக்கா அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்துக்கணும். ஸோ லாக்காக இருந்தது அப்படின்னா நீங்கள் இதுவாகும், ஓகேவா? ஓகே, இப்போ நான் இந்த பர்டிகுலர் ரேஞ்சுக்குள்ளே மட்டும்தான் இங்கே செலக்ட் ஆகிருக்கு பார்த்தீங்களா, இந்த ரேஞ்சில் மட்டும்தான் இந்த டேட்டாலாம் இருந்தது எனக்கு வந்தது, ஓகேவா? இப்போ நான் புதுசாக ஒன்று ஆட் பண்ணுறேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன், என் பேர் கொடுக்குறேன். ஸோ தினேஷ் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா புதுசாக ஒரு என்ட்ரி கொடுக்குறேன், கொடுத்துட்டு இங்கே ஒரு டேட்டா கொடுக்குறேன் அப்படின்னா, இப்போ நான் இங்கே போயிட்டு தினேஷ் கொடுத்துட்டு ட்ராக் பண்ணால் எனக்கு வராது. ஏன்னா நம்மளோட ரேஞ்ச் வந்து அகெயின் இங்கே நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இது வரைக்கும் மட்டும்தான் இருக்குது. ஸோ நான் இங்கே ஆட் பண்ணிக்கிட்டே போவேன். அப்போ நான் என்ன பண்ணுறது அப்படின்னா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, இந்த சிக்கு அப்புறம் இந்த 20 இருக்கு இல்லையா, ஸோ இந்த 20 அப்படியே டெலீட் பண்ணி இந்த சியோட விட்டுட்டீங்க அப்படின்னாலே உங்களுக்கு தெரியும் கீழே வந்து பார்த்தீங்கன்னா இந்த செலெக்ஷன் வந்து எண்டு வரைக்கும் இருக்குது, ஓகேவா? ஸோ இந்த எண்டு வரைக்கும் இருக்கிறப்ப உங்களுக்கு வந்து
நீங்கள் கீழே எவ்வளோ என்ட்ரு பண்ணிகிட்டே இருக்க உங்களுக்கு வந்து இந்த இது ஆட் ஆகிட்டே போகும். ஓகேவா? ஸோ இப்போ அதே மாதிரி இங்கே பாருங்கள், தினேஷை இது பண்ணிட்டேன்னா இப்போ நான் இந்த ரகுவோடது எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி பார்த்துக்கோங்க. அப்போ என்ட்ரு பண்ணிவிட்டு நான் இங்கே ட்ராக் பண்ணுறேன். ஓகேவா? என்னோட அது நான் கரெக்டாக நான் இங்கே நான் போயிட்டேன், நான் கரெக்டாக செலக்ட் பண்ணிவிட்டேன். என்னோடய ரகுங்கிற பேர் இங்கே இருக்குது, இந்த லிஸ்ட்டில் இருக்குது. அதே மாதிரி இந்த ரேஞ்சும் கரெக்டாக இருக்குது, அந்த ரேஞ்சுக்குள்ளே தான் இந்த ரகுவும் இருக்குது. இன்னும் ஏன் வரல அப்படின்னா, நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நான் டைப் பண்ணும்போது ஒரு ஸ்பேஸ் விட்டுட்டேன். ஓகேவா? இந்த ஸ்பேஸ் இருக்கனால எனக்கு வந்து அது எடுத்துக்கல, எக்ஸாக்டாக இருந்தால் மட்டும்தான் வரும். ஓகேவா? ஸோ இப்போ நான் அந்த ஸ்பேஸை நான் டெலீட் பண்ணிவிட்டு என்ட்ரு கொடுத்தேன் அப்படின்னா உங்களுக்கும் வந்துருச்சு. ஓகேவா? ஸோ இப்போ அதே மாதிரி இப்போ எனக்கு எங்கே ஸ்பேஸ் இருக்குன்னு எனக்கு தெரியாது அப்படின்னா, அதை நான் என்ன பண்ணுறது, எனக்கு எங்கே ஸ்பேஸ் இருக்குன்னு தெரியாது அப்படின்னா, இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த மாதிரி ஒரு டேட்டா வரும்போது ஜஸ்ட்டு நீங்கள் இதை செலக்ட் பண்ணிவிட்டு டேட்டாவில் போயிட்டு ட்ரிம் ஒயிட் ஸ்பேஸ்ன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இது வந்து ஒரு டிப்ஸ் மாதிரி. ஸோ இந்த ட்ரிம் ஒயிட் ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டிங்கன்னா ரெண்டு இடத்துல எங்கேயோ வந்து ஸ்பேஸ் இருந்திருக்கு, ஒயிட் ஸ்பேஸு. ஸோ அந்த ரெண்டு ஒயிட் ஸ்பேஸையும் நான் ரிமூவ் பண்ணிருச்சு. ஓகேவா? இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ரகுங்கிறதே உங்களுக்கு வேல்யூஸ் வந்துருச்சு. ஓகேவா? ஓகே. ஸோ இப்போ நம்ம அடுத்தது, ஸோ இப்போ எனக்கு இந்த மாதிரி நான் பண்ணிகிட்டு இருக்கும்போது எனக்கு வந்து எரர் வந்திருக்குன்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இந்த ஹெச் மட்டும் நான் ரிமூவ் பண்ணியிருக்கேன், அந்த நேம் பர்டிகுலர் நேம் வந்து எனக்கு இங்கே இல்லை, அதனால் எனக்கு இந்த என்னே வருது. ஓகேவா? ஸோ இப்போ நான் இந்த ரிப்போர்ட் போடும்போது எனக்கு இது இல்லாத நேமுக்கே எனக்கு நாட் அப்ளிகபிள்னு சொல்லிட்டு என்ஐ வந்து எரர் காட்டுது. ஓகே, எனக்கு இந்த என்ஐ வரவேணா, பட் ஸ்டில் அதில் பேர் இல்லை அப்படின்னா எனக்கு ஜஸ்ட் பிளாங்க் வந்தாலும் போதும் அப்படின்னா, உங்களோட ஃபார்முலாவில் விலுக்கப்புக்கு முன்னாடி போய்க்கோங்க, இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஈக்குவல்ட்டு இருக்கு இல்லையா, இஃப் என்ஏ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபார்முலா இருக்குது. ஓகேவா? ஸோ இதை செலக்ட் பண்ணிவிட்டு உங்களோட ஃபார்முலா விலுக்கப் முடிகிறப்ப கமா இது என்னவா இருந்தால் எனக்கு என்ன வேணும். ஸோ இந்த ரெண்டு கோலன் மட்டும் நான் கொடுத்துட்டேன் அப்படின்னா எனக்கு ஜஸ்ட்டு பிளாங்காக வந்துடும். ஓகேவா? இல்லை அப்படின்னா எனக்கு இந்த இடத்துல எனக்கு ஜீரோ அப்படின்னு வரணும் அப்படின்னா ஜீரோ அப்படின்னு ஜீரோவும் வந்துருச்சு. ஓகேவா? ஸோ நம்ம இது வரைக்கும் என்னென்ன பார்த்தோம் அப்படின்னா, ஸோ இது வரைக்கும் நம்ம எப்படி செலக்ட் பண்ணுறது, விலுக்கப்னா என்ன, அதை எப்படி பண்ணுறது, ஸோ அதே மாதிரி அதோடய ரேஞ்சஸ் வந்து நம்ம எப்படி லாக் பண்ணுறது, ஸோ அந்த ஃபார்முலாவில் இப்போ என்ன வந்தது அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம். ஸோ இது இதெல்லாம் வந்து நம்ம இந்த ஷீட்டுக்குள்ளேயே பண்ணோம். இப்போ எனக்கு இந்த டிஃப்ரெண்ட் ஷீட்டில் எனக்கு இந்த ரிசல்ட் எல்லாம் வேணும் அப்படின்னா, இங்கே பார்த்தீங்கன்னா அந்த நேம்ஸ் எல்லாம் நான் வச்சுருக்கேன். ஸோ இந்த இடத்துல எனக்கு வேணும் அப்படின்னாலும் சேம் தான். ஸோ விலுக்கப் எது வேணுமோ செலக்ட் பண்ணிக்கோங்க கமா, எந்த ரேஞ்சும் அந்த ரேஞ்சை கம்ப்ளீட்டாக அப்படி செலக்ட் பண்ணியிருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் பி கமா சி. ஓகேவா? ஸோ இதை அப்படியே செலக்ட் பண்ணிவிட்டு மறக்காமல் F4 கிளிக் பண்ணிடுங்க, அப்போ தான் லாக் ஆகும். கமா எனக்கு இதில் செகண்டு இதில் இருக்குது, ஸோ செகண்டு கமா ஜீரோ கொடுத்து என்ட்ரு கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இங்கே உங்களோட டேட்டா வந்துருச்சு. ஓகேவா? ஸோ இப்போ நீங்கள் அதை அப்படியே இங்கே ட்ராக் பண்ணீங்க அப்படின்னா கீழே வந்துடும். இந்த இடத்துல நீங்கள் வேணும்னா வேறு நேம் மாற்றுனீங்க அப்படின்னா மாறிடும். ஓகேவா? ஓகே. இதில் ஒரே ஒரு சின்ன பிரச்சனை என்னென்னா, எக்ஸலுக்கும் கூகுள் ஷீட்டுக்கும், ஸோ எக்ஸலில் வந்து இப்போ டிஃப்ரெண்ட் ஷீட்டில் இருக்குது அப்படின்னா நான் டிஃப்ரெண்ட் ஷீட்லேருந்து நான் பண்ணிடலாம். இதே வந்து நான் இங்கே ஒன் ஷீட் நம்பர் ஒன், ஷீட் நம்பர் டூ, ஸோ இது எல்லாமே சேம் தான். இதே எனக்கு இது வந்து ஒரு ஒர்க் புக்கு. ஓகேவா? இது வந்து ஒரு ஃபைலுன்னு நினச்சிக்கோங்க. ஸோ இதே மாதிரி இன்னொரு ஃபைல் இருக்குது. ஸோ அந்த ஃபைல்லேருந்து இங்கே நான் விலுக்கப் பண்ணோம் அப்படின்னா எக்ஸலில் பண்ணலாம். ஸோ இதில் கூகுள் ஷீட்டில் வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட். ஸோ அதோட மெத்தட் வந்து வேறு மாதிரி இருக்கும். ஸோ இந்த மெத்தடு கிடையாது. ஓகேவா? ஸோ அதுக்கு வேறு ஒரு மெத்தட் இருக்குது. ஸோ நான் அதை வந்து மேபி நான் இந்த அப்கமிங் வீடியோஸில் நான் சொல்கிறேன். ஓகேவா? ஸோ இதுதாங்க விலுக்கப். இது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தடில் நான் சொல்லி கொடுத்துருக்கேன். இதையே வந்து நீங்கள் வச்சு டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் உங்களுக்கு எப்படி தோணுதோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணி உங்களோட ரிப்போர்ட்ஸ் வந்து நீங்கள் எடுத்து பார்க்கலாம். ஸோ அதில் என்னென்ன எரர்ஸ் வருது என்னன்னு சொல்லி அந்த எரருக்கு தகுந்த மாதிரி என்ன பண்ணணும் அப்படிங்கிறதும் நான் இன்றைக்கி நான் சொல்லியிருக்கேன். ஓகேவா? ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு தேங்க்யூ. அதே மாதிரி இந்த என்னோட ப்ரீவியஸ் வீடியோஸ் எல்லாம் நீங்கள் இன்னும் பார்க்கல அப்படின்னா அதோட லிங்க்ஸ் எல்லாம் வந்து ஒரு பிளேலிஸ்ட்டாக க்ரியேட் பண்ணி அந்த பிளேலிஸ்ட் லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காமல் பாருங்கள். அட் த சேம் டைம் நான் ஐ பட்டன்லேயும் நான் கொடுக்குறேன்.
ஸோ என்னோடய ப்ரீவியஸ் வீடியோஸை மறக்காமல் பார்த்துருங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு கொஞ்சம் இந்த வீடியோஸெல்லாம் கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் லைக் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் பட்டன் அழுத்திடுங்க. ஓகேவா? தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். What?